உன்னோடு நான் இருந்த ஒவ்வொரு மணித்துளியும் மரணப்படுக்கையில மறக்காத கண்மணியே. நல்லாதான் பேசணும், அப்படியே வாழைப்பழம் மாதிரி பேசுவான். மேம் பேசுறத பார்த்தா எப்படியோ அப்பட்டவங்களதான் உயிர்ந்துருவாங்க. பேசியே கவர் பண்ணுவான் மேம் இவன். அந்த கர்மத்துக்கு தான் உன் கையில மாட்டினேன். நான் எப்படி இருந்துக்கணும் தெரியுமா? எப்படி என் வாழ்க்கைய சீரா வச்சிருக்கணும், அவனை சாவடிச்சிருக்கணும். சந்தானத்துக்கு முன்னால யாரு? சதீஷ். அது எப்படி? ஜஸ்ட் பார்த்தேன். என்ன மேரேஜ் பண்ணிக்கோ மேரேஜ் பண்ணிக்கோ, நான் வேலைக்கு முதல்ல டார்ச்சர் பண்ணாங்க. அப்படியே சரிவா பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் கூட்டு போனேன். சும்மா அது வந்து எங்க வீட்டுல ஃபர்ஸ்ட் லவ். அது உங்களுக்கு செகண்ட் லவ்? ஃபர்ஸ்ட் லவ் என்னாச்சு? ஃபர்ஸ்ட் லவ் அது பிரேக்அப் ஆயிடுச்சு. எப்படி? அது ஒன் சைடு தான் அது லவ். முருகன் சார் வணக்கம். வணக்கம். எங்கிருந்து வரீங்க? எங்கிருந்து வரீங்க முருகன்? உங்களை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப வருஷமா எனக்கு ஆசை இருந்தது இந்த இடத்துக்கு வர்றதுக்கு. ஆசை இருந்ததா? நீங்க சாப்பாடு தானே சாப்பிடுங்க. அவ சாப்பாடு சாப்பிட மாட்டா, அவ பணம் தான் சாப்பிடுவா. நான் எங்க போவேன்? ஒரு கிலோ பழத்துக்கு எங்க போவீங்க நீங்க? நீங்க எவ்வளவு மேனேஜ் பண்ணுவீங்க? I am trying to make some sense get into your head. I am speaking, no class speaking. Sit down please. இது ஒண்ண கத்து வச்சிட்டு ஓயாம. ஓகே. கவிதா, கவி, ஸ்னேஹா கவுடா, ராஜி, ஸ்வேதா ஸ்ருதி, சைமா சௌத்ரி, ரோஹிணி, தாரிகா, என்னடா அது? 22 வயசுல அவனுக்கு என்ன தெரியும்? திருமணம்னா என்னதுன்னு கூட தெரியாது அந்த பையனுக்கு. அப்ப நானா மேம் வழிக்கட்டாயமா கூட்டிட்டு போனேன்? ஆமாமா. என்ன மேம் சொல்றீங்க? நானா கூட்டிட்டு? வழிக்கட்டாயம் நான் சொல்லல, உனக்கு அவனை விட பெரியவ தானே நீ. ஆமா மேம். அம்பிஷன், அம்பிஷன்னா ஒரு குறிக்கோள் ஏதாவது இருக்கா நம்ம வாழ்க்கையில இப்படி சாதிக்கா? எனக்கும் ஒரு ஆசை மேடம், நான் நல்ல ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி பெரிய மாடி வீடு கட்டி தனியே ஜாலியா வாழணும் ஆசை மேடம். உட்காருங்க சார். எப்படி இப்ப எத்தனை பொண்டாட்டி உங்களுக்கு? ஊர்க்கா சொல்லு, மர்க்கா சொல்லு, மர்க்கா சொல்லு. Please,